வெல்கம் பேக் டு சயின்டிஃபிக் பயாலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனியன். ஆனியன் வருது ரூட் மாடிஃபிகேஷனாக, ஸ்டெம் மாடிஃபிகேஷனாக, லீவ் மாடிஃபிகேஷனாக, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாவே அதை பார்த்திங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ், அதாவது ஸ்கேலி ப்ளஸ்ஸி லீவ்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனியன் வந்து லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் இருக்காது, அதாவது ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆச்சுன்னு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆனியனில் என்ன மாடிஃபையாக இருக்குது அப்படின்னா, ஸ்டெம்மும் மாடிஃபையாக இருக்குது, லீஃபும் மாடிஃபையாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் சின்னதாக இருக்கும்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஸ்டெம், அது பல்பு. ஆனியனோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்ப் அப்படிப்போம். பல்ப் ஈஸிய கண்டென்ஸ்டு ஸ்டெம் அப்படிப்போம், அதாவது சுருங்கி போன ஸ்டெம் தான் என்னது பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனியனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு ஸ்டெம், அதாவது மாடிஃபை ஆன ஸ்டெம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ஸ்டு ஸ்டெம்மை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளஸ்ஸி ஸ்கேலி லீஃப், இதழ் இதழ்களாக இருக்கிற அந்த லீஃப் தான் ஃப்ளஸ்ஸி ஸ்கேலி லீஃப் அப்படிங்கிறாங்க. அப்போது ஆனியனில் டூ கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து லீஃப் மாடிஃபிகேஷன் இருக்குது, ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்பில் அப்படிங்கிறது இது ஒன்று இருக்குது. பல்பில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகேவ் பிளான்ட்டில் நல்லாவே இருக்கும், ஆலிவேரா ஃபேமிலி சார்ந்த அந்த பிளான்ட்டு, அதை பார்த்தா தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.